நான் என் பாட்டில் 7 தாண்டா போயிட்டு இருந்தேன். என்னையும் 15 டேமெட்டுக்கு பாக்ஸ் வாங்க வச்சு கடைசியில் 50 நாளைக்கு கொடுத்து என்னையும் ஏமாற்றி நல்லா பண்ணுறீங்கடா டேய். ஸோ வெல்கம் பேக் டு எஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப வருஷமாக எல்லாருக்குமே இந்த ஆசை இருந்திருக்கும், கரீனாக்காரன் வந்து லெஜண்ட்லி கன் பாக்ஸ் டைமண்டை ஃபுல்லாக விருன்னு ஏற்றிட்டான். ஸோ நானும் ஓகே என்றைக்காவது நாள் குறைப்பாங்க அப்படின்னு காத்திருந்தோம். ஸோ காத்திருந்ததுக்கு வந்து ஒரு பலன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிரேக் டான்ஸர் பண்ணில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 நாள் ஃப்ரீயாக கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் லைவாக போய் பார்ப்பீங்கல்ல, அப்படி நீங்கள் லைவாக போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிரேக் டான்ஸர் பண்ணில் பெர்மனெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சரியான ஏமாத்து வேலை. நம்ம இந்த 3 நாளைக்கு கொடுக்குறாங்கல்ல, ஸோ 3 நாளைக்கு சும்மா வச்சு விளையாண்டு போக வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இது வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸில் வச்சு ஷேடோஸ் வச்சு விளையாண்டா ஜம்முன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து மேட்சாகவே இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம எதாவது மாற்றி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரேரான காஸ்ட்யூம், உங்கள் எல்லாருமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கன் ஸ்கின் பாக்ஸ்லாம் விட்டானுங்க. நானும் ஓகே கன் ஸ்கின்லாம் விட்டுருக்கானுங்க, ஏதாவது வச்சு எப்படியாவது ஒரு பெர்மனன்ட் கன் ஸ்கின் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நீங்கள் எல்லாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து 55 டைமண்டு, 10 பாக்ஸ் வாங்கினா 550 டைமண்டு, 20 பாக்ஸ் வாங்கினா 1000 டைமண்ட்ஸ் வாகா. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 300 டைமண்ட் தான் ஆகுது. இது வந்து எங்களுக்கு எப்படி லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ல அதாவது நீங்கள் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எவ்வளோ கன் ஸ்கின் வாங்க முடியுமோ அவ்வளோ கன் ஸ்கின் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஸோ கிடைக்குதோ கிடைக்கலையோ ரெண்டாவது விஷயம் தான். ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ நார்மல் கன் ஸ்கின் பாக்ஸ், அதாவது ரேர் இல்லாத லெஜெண்டரி நார்மல் கன் ஸ்கின் பாக்ஸே ஜஸ்ட்டு 25 டைமண்ட் தான். இது வந்து 15 டைமண்ட் கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ இந்த நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த மாதம் இந்த மாதிரி எதுவும் வெயிட் ஆஃபர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைமண்டை ஃபுல்லாக கரைச்சிட்டேன். ஸோ நான் கரைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே சூப்பர் எல்லாத்தையும் கரைச்சிட்டேன் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டான். ஸோ நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னோடய மொக்க கமிட்டியை வந்து ரியோ டிவிலையும் கேட்கலாம். ஸோ ரியோ டிவி அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஆப் புதுசாக வந்திருக்கு. ஸோ அது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற ஆப், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரியோ டிவிலையும் இருக்கும். ஸோ ரியோ டிவி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரியோ டிவியில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹலோ ஆப். ஸோ ஹலோ ஆப் வச்சு நம்மளோட ஃபேன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஹலோ ஆப் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமஸான சோஷியல் ஆப்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானும் அதில் அட்டாச் ஆகி ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஹலோ ஆப் எப்படிப்பட்ட ஆப் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது, ஓகேவா? ஸோ அது என்ன ஆப், எப்படிப்பட்ட ஆப் அப்படிங்கிறது கீழே வந்து எனக்காக சொல்லுங்கள். ஸோ அது நீங்கள் கீழேயும் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாலையும் சொல்லலாம். ஸோ இன்ஸ்டா பற்றி ஒன்று சொல்லணும் நினச்சேன், இன்னும் 40 பேர் வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் வந்துடுவீங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே வேற லெவல். ஸோ யாரா கால் பண்ணுறது? ஸோ பிஎம்ஜி பெய்ட். ஸோ இவரா? ஸோ ஓகே. ஸோ பிஎம்ஜி அவரும் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவரோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவருக்கும் இன்னொரு 40 பேர் வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுங்கிறது நான் சொல்கிறேன். அவருக்கு ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். ஸோ 1K வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அவரோட சேனலில் போய் நான் F50 சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ 400 டைமண்ட்ஸ்க்கு கிவ்வே கொடுக்க போகிறாராம். ஸோ நீங்கள் வந்து அந்த கிவ்வே வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து கிவ்வே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரம் இழுக்காமல் நான் வந்து டாப் அப் பண்ணேன்ல. ஸோ டாப் அப் பண்ணி கன் ஸ்கின் வந்து வாங்கினேன், எனக்கு கிடைச்சதா கிடைக்கல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஓப்பன் பண்ணுறதை பார்க்கணுங்காக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ பாருங்கள் வாங்க. ஸோ எஸ் ஆல்வேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ டன்னு. மொத்தமாக 250 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். மொத்தம் எவ்வளோ ரூபா? 250 ரூபாய்க்கு 310 டைமண்ட். என் ஏற்கனவே 10 இருந்தனால 320. ஸோ மொத்தமாக 11 பாக்ஸஸ் வாங்கலாம். சாசி 21 பாக்ஸஸ் வாங்கலாம். நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு தான், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ 21 பாக்ஸ் வாங்கலாம். ஸோ ஓகே நம்மளும் வாங்கிடலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் 21 பாக்ஸ் வாங்கணும்னு பார்த்தேன். எனக்கு மெயின் ஏம் ட்ராகன் ஐகே மட்டும்தான். ஸோ ட்ராகன் ஐகே வந்து பெர்மனன்ட் கிடச்சிதுன்னா என்ன மாதிரி பெரிய சந்தோஷமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் கூப்பன் எதுவும் பண்ண முடியாதா? கச்சாக் வாங்கியாச்சு. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது. இது வந்து நிறைய ட்ரிக் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எந்த ட்ரிக்குமே எனக்கு ஒர்க் ஆனது இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் வாங்கி நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது விரட்டின ஒர்க் ஆயிரும். அது எப்படின்றதான் எனக்கு இப்போதைக்கு தெரில, உண்மையிலேயே கடுப்பாகும். ஸோ இன்னொரு 10 பாக்ஸ் வாங்கியாச்சு வேறு லெவல். ஸோ மொத்தம் 20 பாக்ஸ் வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணுவோம் என்னாகுது என்பதை பொறுமையுடன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும். ஸோ பார்த்து ப்ரெஸ் பண்ணி லைக் போட்டுருங்க. ஸோ மொத்தமாக 20 பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். 1 24 மணி நேரம். இன்னொன்று ஓப்பன் பண்ணலாமா? பண்ணலாம், பிரச்சனை இல்லை. 3 நாள் இன்னொன்று ஓப்பன் பண்ணலாம். அது வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்காது, கிடைக்கலானா. பட் கண்டிப்பாக கிடச்சிருக்கணும், எப்போ ஏன் கிடைக்கல அப்படின்னு தெரியல. ஸோ நான் வந்து பல வருஷமாக அந்த டிராகன் ஐக்காக ஒர்க் பண்ணிருக்கேன், அதாவது ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இன்னொன்று ஓப்பன் பண்ணலாம், கிடைக்கல. ஸோ இன்னும் 14 பாக்ஸஸ் இருக்குது. இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டு 10 ஓப்பன் பண்ணலாம், கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் கிடைக்கல, பார்த்தா ஓப்பன் பண்ணி விட்டு கழுதே கிடைக்குதான்னு பார்ப்போம். போச்சு எல்லாம். 3 டே 24 ஹவர் தான். ஸோ இது வந்து அவன் ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு தான் 15 டைமண்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இன்னொன்று பெர்மனன்ட் இல்லை.
ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் கிடைக்கவே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் கிடச்சிது, நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோஸ். ஸோ ஒருத்தனுக்கு வந்து கியூபிட்ஸ் காரும் ஒருத்தனுக்கு வந்து M1014 ஃபைரியும் பெர்மனெண்ட் கிடச்சிருச்சு. கேட்கும்போது வயிற்றுச்சலாக தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஓகே அப்படி நானும் விட்டேன். ஸோ நம்ம லக்குக்கு நான் ட்ரை பண்ணேன், பார்த்தீங்களா? நான் பாட்டு 7 AM தான் போயிட்டுருந்தேன், என்னை எழுத்து பிடிச்சி வச்சு 15 AM பாக்ஸ் கொடுத்து அதையும் வாங்க வச்சு எனக்கும் ஒன்றும் கிடைக்காம அவனுக்கும் ஒரு லாபம், அவனுக்கு தான் ஃபுல்லாக லாபம். நல்லா பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ ஓகே, மொத்தமாக நமக்கு 50 நாளைக்கு வச்சு கொடுத்துருக்கானுங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 மாதத்துக்கு எனக்கு இது தொல்லை இல்லை. ஸோ ஜிம்மதியாக ஒரு 2 மாதத்துக்கு ஏகே கன்ஸ்கின் வச்சுப்பேன். எனக்கு கூட பரவாயில்ல, ஒருத்தனுக்கு வந்து 130 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, அவனெல்லாம் என்ன செய்கிறதுனே தெரில. ஸோ அவங்க லக்க போது தான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோ அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.